தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் நிறுவனம் பஜாஜ் டாமினர் பைக்கோட விலையை பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காங்க மற்றும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினரில் ஒரு புதிய கலரை கொண்டு வர போகிறாங்க இந்த புதிய கலர் என்ன மற்றும் இதோட விலை ஏன் உயர்ந்தது இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனிங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பஜாஜ் நிறுவனத்திலே ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் மாடலுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினர் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த பஜாஜ் டாமினர் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் பண்ணி அறிமுகப்படுத்தினாங்க அப்படி அப்டேட் செய்து அறிமுகப்படுத்தின பைக் பார்த்தீங்கன்னா மூன்றே மாதத்தில் நல்ல விற்பனை அடைந்தது அது மட்டும் இல்லாமல் இளைஞர் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த பைக் அறிமுகப்படுத்தும் போது இதோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸோரம் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரரூவா எழுபத்தி ரூபாய் இருந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு நான்கு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது முறையாக விலையே உயர்த்துறாங்க இந்த பைக்கோட விளையாட்டுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினர் ஆல்ரெடி விற்பனையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் மற்றும் பிளாக் இந்த ரெண்டு கலர் விற்பனையில் இருக்குது இப்போ ஒரு புதிய கலராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாசி ரெட் என்ற சொல்லக்கூடிய ஒரு புதிய ரெட் கலரை கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் டாமினர் இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இதோட காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினர் விலையை உயர்த்துறாங்க இதை தவிர அந்த பைக்கில் வேறு எந்த மாற்றமும் கொண்டு வரல அடுத்தது இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம் இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு சிசி சிங்கிள்ஸ் ரெண்டு லிக்விட் கோல் இன்ஜின்னு கொடுத்துருக்காங்க பிஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது புள்ளி நாலு பிஹெச்பியும் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நியூட்டமூன் டார்க் கொடுத்துருக்குங்க வண்டியோடய ஃபியூல் டைரெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரீலும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னே சொல்லலாம் அடுத்து வீல்ஸ் மற்ற டயர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரீலில் நம்மளுக்கு அலாவில் கொடுத்துருக்காங்க செவன்டி அலாவில் கொடுத்துருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூப்லெஸ் டயரும் கொடுத்துருக்காங்க அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்கஸும் ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோனோஸ்டாக் அப்சர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு கிலோ கிராமி கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு க்ரௌண்ட் க்ளியன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க அடுத்து வண்டோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி தரப்பில் இருந்து முப்பத்தஞ்சு தரம் சொல்லியிருக்காங்க அந்த கஸ்டமர் இருக்குங்களா முப்பது கிலோமீட்டருக்கு மைலேஜ் தரம் சொல்லியிருக்காங்க அடுத்து வண்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்ட்ரன் பிரஸ்க்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரூபா வரும் ஓகே நண்பர்களே நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதனால் சந்தேகம் கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி